அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குன்னு இல்லை, அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கே திருப்பூர் வந்து இப்போ வேலை கொடுக்குற லெவலில் வந்துருச்சு. முன்னாடி அதர் ஸ்டேட் மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கே திருப்பூர் வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. ஆஸ் ஃபார் அஸ் தமிழ்நாட்டில் உள்ள ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் திருப்பூர் தான் நம்பர் ஒன்னில் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டில் ஜிஎஸ்டியில் வந்து மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறது திருப்பூருடைய கார்மெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிறதுல. ஸோ இப்போ இங்கே குவாலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது சார்? நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க? நான் டெய்லி யூஸ்க்கு காதர்பேட் இஸ் பெஸ்ட்டு சார். கம்பேர் டு ஜவுளி கடைக்கு வந்து டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு காதர்பேட்டை வந்து பெஸ்ட்டு ஃபார் டெய்லி யூசஸ். பட் இங்கே சொல்கிறது என்னென்னா பனியன்ஸ் அந்த மாதிரி தான் அதிகமாக கம்மி ரேட்டில் கிடைக்குது, மற்ற நார்மல் சிட்டியில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இல்லை பனியன் வந்து ஆமாம், அது பனியன் வந்து நீங்கள் நார்மல் சிட்டியை விட இங்கே ரேட் கம்மியாக, பிகாஸ் இங்கே தானே வந்து ஒசேரிஸ் ஃபுல்லாக இங்கே தான் மேனுஃபேக்சரிங். அதனால் அதர் சிட்டியை விட பனியன் இங்கே கண்டிப்பாக கம்பேர்டிவ்லி கம்மியாக தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மேனுஃபேக்சரிங்கே இங்கே தானே இருக்குது, அதனால் கண்டிப்பாக இங்கே கம்மியாக தான் கிடைக்கும். திருப்பூர் காதர்பேட்டை இங்கே வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட் மாதிரினு வச்சுக்கலாம். இது வந்து சண்டே மார்க்கெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10 இருக்குது, அதாவது கிட்ஸு பார்ன் பேபிஸ்லேருந்தே இருக்குது, பார்ன் பேபிஸ் டு அடல்ட் வரைக்கும் இருக்குது. 10 மேக்ஸிமம் 200 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து போத் சர்ப்ளஸும் இருக்குது, கார்மெண்ட்ஸு டொமஸ்டிக்கும் இருக்குது. டொமஸ்டிக்னால் லோக்கல் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, சர்ப்ளஸ் கார்மெண்ட்ஸ்னால் எக்ஸ்போர்ட்டு ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லைங்க, அதில் மைனர் மிஸ்டேக்ஸோ இல்லை ப்ரொடக்ஷன் ரிஜெக்ஷன் லாட்டோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ போத் பிராண்டட் அன்பிராண்டட் ரெண்டுமே இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் ரேட் அதுதான், ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிலோ லெவல்லேருந்து மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் இருக்குது. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். திருப்பூரில் பார்த்திங்கன்னா ரெண்டு மார்க்கெட் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா காதர்பேட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதிலே சீப்பஸ்ட்டு வேணும்னா உங்களுக்கு ஸ்ரீ காலனின்னு சொல்லிட்டுருக்கு, அது வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 முன்னாடியிலேருந்தே இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் காதர். ஆமாம், 40 இல்லை அதுக்கு மேலேயே இருக்குது. ஆமாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஹோல்சேல் குடோன், அது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும். இது வந்து சண்டே மார்க்கெட் ரீட்டைல் மாதிரி. சவுளி கடையில் வாங்குறத விட காதர்பேட்டையில் அங்கே ஒரு பீஸ் வாங்குறத இங்கே 4 வாங்கலாம். வீட்டு யூஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். இதே கொண்டு போய் சவுளி கடையில் வச்சு அவங்க நல்ல வேலை, அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும். இவங்க லோக்கலில் வச்சு தச்சு இவங்க விற்கிறதுக்கு இவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். நாங்கள் திருப்பூரே தான், பனியன் தொழில் தான் திருப்பூருக்கு. நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்குற ஊராகவும் இருக்குது, வந்தால் பிழைக்கலாம். ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ அடல்ட்ஸ் வந்து ஒரு யூத், ஒரு டீனேஜ் பசங்க ஒரு 18 அந்த மாதிரி ஏஜ் இருக்காங்களே, அவங்களுக்கு எவ்வளோ பேசிக் ஸ்டார்டிங் டிஷர்ட் எவ்வளோ இருந்து? ஸ்டார்டிங் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா பிளைன் டிஷர்ட் 60 வரும். ஸோ மினிமம் 60. பிளைன் டவுன்லாம் பார்க்கும்போது மினிமம் ஒரு 100 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆமாங்க, பிளைன் டிஷர்ட்ஸ் பார்த்தீங்க குவாலிட்டியாக எப்படி அது? குவாலிட்டியெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வரும் உங்களுக்கு, செகண்ட் குவாலிட்டிங்கிற பேச்சு கிடையாது. ஃபஸ்ட் குவாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 60 வரும். அதில் பிளைன் டிஷர்ட்ஸ் இருக்குது, ஃபுல் ஸ்லீவ் இருக்குது, ஹாஃப் ஸ்லீவ் இருக்குது, அதிலே அக்சசரிஸ் வர்ற மாதிரி இருக்குது, அதிலேயே பிரிண்டட் வர்ற மாதிரி இருக்குது, அதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸஸாக அடிஷனல் அமௌண்ட் கூட வரும், அவ்வளோதான். வேறு நார்மலாக எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிளைனாக ஒரு டிஷர்ட் நான் எடுத்துறேன், ஓகே, இன்ஸ்டன்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னா இங்கே அந்த மாதிரி பண்ணி தருவாங்களா? அது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பல்க் ஆர்டருக்கு மட்டும்தான். அது போக இந்த எம்என்சி கம்பெனிஸ்க்கு இருக்கு இல்லைங்க, அதுக்கேற்ற மாதிரி கார்ப்பரேட்ஸ்க்கு அதுக்கு பண்ணி கொடுப்பாங்க. மினிமம் எனக்கு ஒரு 5 டிஷர்ட்ஸ் வேணும். ஆ, இண்டிவிஜுவலாக 5 டிஷர்ட்ஸ்க்கும் 50 டிஷர்ட்ஸ்க்கும் உங்களுக்கு குவான்டிட்டி அதே மாதிரி ரேட் வைஸ் கூட வரும். 5 டிஷர்ட்ஸ்க்கு அடிக்கிற இது தான் வந்து 50 டிஷர்ட்ஸ்க்கும் அடிப்பாங்க, பட் இது வந்து ரேட் வைஸ் கொஞ்சம் கூட வரும், அவ்வளோதாங்க. இந்த சண்டே மார்க்கெட்டில் இந்த சண்டேஸில் போகிறீங்க இல்லையா, இந்த ஷாப்பில் இருக்குது எல்லாமே வந்து இந்த டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது? இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக போகணும் அப்படின்னா அதில் மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கும், மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷ் குவாலிட்டியும் இருக்கும், அது ரேஞ்ச் வைஸ் தான், அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்குன்னு எல்லாமே மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 100 இருக்குன்னா அதில் ஒரு 10 இருக்கும், ஏன்னா
லோ குவாலி அந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் யூஸ் மாதிரி போடுவாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒன் யூஸ் டிஷர்ட்ஸ் மாதிரி தேவை. ஸோ அவங்களுக்கு மிஸ்டேக் எடுத்து அவங்க ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்குவாங்க. இதே வந்து நல்லா ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும், சொந்தக்காரங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற போது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ரேஞ்ச் வைஸும் இங்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லா ரேஞ்சிலையும் கிடைக்கும். என்னோடய நேட்டிவ் வந்து காதர்பேட்டு தான். ஸோ இங்கே நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம். இது பார்த்திங்கன்னா 10 இயர்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா பொங்கல் தீபாவளியில் நல்லா க்ரௌடு, மோஸ்ட்லி இங்கே காதர்பேட்டை தேடி தான் வருவாங்க. அதர் சிட்டிஸ்லேருந்து அதர் சிட்டிஸ் எல்லா ஊரும். இப்போ கோயம்புத்தூர் போகிறாங்க அப்படிங்கன்னா போகிற வழியில் திருப்பூர் இருக்குன்னா ஸோ கன்ஃபார்மாக காதர்பேட் விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். வேறு ஏதாவது கடை பேர் ஏஸ் கார்மெண்ட்ஸு, நான் காதர்பேட்டில் தான் இருக்கேன். நாங்கள் வந்து கிட்ஸ்லேருந்து மென்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். 10லேருந்து 150-200 வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ட்ராக்ஸு, டிஷர்ட்ஸு எல்லாமே. தயாரிப்புலேருந்து 5 ரூபா கம்மியாக எங்களுக்கு கொடுப்பாரு. அந்த 5 ரூபா லாபம் வச்சு நாங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஒரு 1500 கடை இருக்கு. எல்லாருக்கும் சுமாராக தான் இருக்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமைனால ஒரு சின்ன வருமானம், அவ்வளோதான். அவ்வளோ வேற ஒன்று. இப்போ மற்ற ஏரியாலேருந்து வருவாங்களா இல்லை இங்கே திருப்பூர்? இல்லை, வேறு ஏரியா. இப்போ சேலம், ஈரோடு, தருமபுரி, மதுரை இதுங்கெல்லாம் வருவாங்க சொந்த பந்தங்கள் வந்து. அவங்க இங்கேருந்து அவங்க இங்கே வந்து நம்மகிட்ட பொறுக்கி எடுத்து அங்கே கொண்டு போய் அவங்க ரீட்டைல் விற்பாங்க. அவங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும், எங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும், அவங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும். அவங்க கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா அவங்க, ஆமாம் ஆமாம் 5 ரூபா வரும். நாங்க ஒரு 5% லாபம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சர் கிட்ட அவங்களுக்கு சர்ப்ளஸ் வெளிநாட்டுக்கு அனுப்புறது போக மிச்சம் வருது இல்லைங்க, அவங்களுக்கு உதிரியாக மிச்சம் வர்றது, அவங்க வந்து அந்த தயாரிப்பு செலவு கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு ஒரு 5 ரூபா ஆரம்பித்து வைக்கிறாங்க. இதோ 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக இந்த லைன் ஃபுல்லாக எப்பவுமே இந்த சண்டே மார்க்கெட் ஒல்லி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும். மற்ற டைம்லாம் அது ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த சண்டே மட்டும் ரீட்டைல் பிஸ்னஸ். அதாவது உபரியா ஆனது ஸ்டாக், ரொம்ப நாள் ஸ்டாக் ஆனது அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கிளாத் மட்டும்தான் இந்த சண்டே? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏழை ஜனங்களுக்கு தகுந்தது. நம்மக்கிட்ட 500 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் ஷோரூமில் போயிட்டு 1000 ரூபாய் டபுள் ஆகும். இன்னைக்கு சண்டே வந்ததுனால தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, மற்ற விஷயத்தை பார்க்க முடியாது. ஆஷிக் கார்மெண்ட்ஸுங்க, திருப்பூரில் காதர்பேட்டையில். இது வந்து எக்ஸ்போர்ட்டு செகண்ட்ஸ் மார்க்கெட்டுங்க. இதில் எக்ஸ்போர்ட் செகண்ட் சர்ப்ளஸில் வந்து கிடைக்கிற கிளாத்தில் வந்து நாங்கள் வந்து டொமஸ்டிக் பண்ணுறோங்க. அந்த டொமஸ்டிக் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா 1 வயசுலேருந்து 6-7 வயசு வரைக்கும் இருக்குது. டிஷர்ட்ஸு, நிக்கர்ஸு, பேண்ட்டு எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ருபீஸ், 7 ருபீஸு, 10 ருபீஸு, அப்புறம் 12 ருபீஸு, 12 ருபீஸு இது மாதிரி ரேட்டில் இருக்குது. டிஷர்ட் 26, 28, 30 இப்படி. பாபா ஷூட் எல்லாம் 60 ருபீஸ், 50 ருபீஸ் இது மாதிரி இருக்குது. டெய்லி வேறு, குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி வேறுங்க. கலரெல்லாம் போகாதுங்க, குவாலிட்டியான ஐட்டம்ங்க. எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஆகிட்டு மிச்சமாக கிளாத்தில் நாங்கள் தயார் பண்ணுறதுங்க. இது வந்து திருப்பூர் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகுதுங்க. எல்லா வியாபாரி பாம்பே, டெல்லி, கல்கத்தா, கேரளா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்மளுக்கு இங்கேருந்து டிஸ்பியூட் ஆகுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் கொண்டு போகிறவங்களுக்கு. நம்மளுக்கு இங்கே கம்மி ப்ராஃபிட்டில் தான் நாங்கள் கொடுக்குறோங்க. எங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் எல்லாம் எட்டுனா 1 ரூபா வியாபாரம் வச்சு நாங்கள் சப்ளை பண்ணுறோங்க. இதில் வந்து கொண்டு போகிறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது? எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு யார் சின்ன சின்ன வீட்டுகள்லேருந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறவங்களாம் செஞ்சாங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் பண்ணலாங்க. இது எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த திருப்பூர் மார்க்கெட்டு வந்து பரவட்டும்னு தான் நாங்கள் வந்து இது உங்களுக்கு சேனலில் சொல்கிறோங்க. நீங்கள் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு? நாங்கள் வந்து இங்கே எங்கள் அப்பா ஃபாதர் வந்து 40 வருஷமாக இங்கே இருக்காருங்க. நான் வந்து பிஸ்னஸில் 20 இயர்ஸாக இருக்கேனுங்க. நாங்கள் சின்ன சின்னதாக பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், பெரிய லெவலெல்லாம் இல்லைங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட் பெருசாக இருக்குது. வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நம்மகிட்ட எங்கே வாங்கணும்னு இல்லை, இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கலாம். நீங்கள் எல்லா ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்குங்க. உங்களுக்கு எல்லா பெனிஃபிட் இருக்குது வாங்குறவங்க எல்லாத்துக்கும். போகிற ஐட்டம்ஸ் தான் இங்கே. நார்மல் குவாலிட்டி இருக்குது, ஹை குவாலிட்டி இருக்குது. நமக்கு இன்னும் 3 கடை இருக்குது. இது ரீட்டெயிலு. ஹோல்சேலில் பார்த்திங்கன்னா
நார்மலாக டாப்ஸு, கிட்ஸ் டாப்ஸு, பெரியவங்க டாப்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னொரு கடை பார்த்திங்கன்னா பாவாடை, கிட்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பூர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் ஐட்டம் கார்மெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக. இந்த காதர்பேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது இப்போ இருக்கனால பார்த்தா ரொம்ப இதாகிடுச்சு, டல்லாக இருக்குது, ரொம்ப பிஸ்னஸ் ஒன்றும் சரியில்லை. என்ன ரீசனால ஜிஎஸ்டி அந்த மாதிரி வந்தங்காட்டி, ஜிஎஸ்டி அந்த மாதிரி இது வந்தங்காட்டி, அதுக்கப்புறம் அந்த இது பண பிரச்சனை இடத்துங்களுக்கும், அதாவது திருப்பூர் இல்லாமல் மற்ற சிட்டி இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் இப்போ சென்னை இப்போ அந்த குதாத்திக்கணும், அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் நினைக்கிறேன்? ப்ரைஸ் இங்கே திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பனீனுக்கு தான் ஜி ப்ரைஸு, பனீனு பொறுத்த வரைக்கும் சீப்பாக கிடைக்கும். மற்றதெல்லாம் நார்மல், மற்றெல்லாம் வெளியே வாங்குறது தான். ஈரோடை பொறுத்த வரைக்கும் சாரீஸ் லுங்கி, சேலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிட்ஸ் ஐட் அந்த கூடையில் போடுற ஐட் அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு மாதிரி. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பனீன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது மொத்தமாக பனீன் மட்டும்தான் பண்ணீங்களா இல்லை எல்லாமே கிளாத்ஸ் எல்லாமே பண்ணுறீங்க? பனீன் கிளாத் ரெண்டு அவ்வளோதான், மற்றபடி எதுவும் மற்றபடி இல்லை, பனீன்ஸ் மட்டும்தான். பனீன் ஐட்டம்ஸ் தான் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ 10 rupees அந்த ரேஞ்சில் வைக்கிறீங்களா, அது குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? குவாலிட்டி நார்மல் குவாலிட்டி தான் ஜி, ஹை குவாலிட்டி வந்து ஏஜ் பசங்களுக்கு வந்து ஒரு 2 வயசு வரைக்கும் இருக்குது ஜி. 2 வயசு வரைக்கும் 10 rupees 10 rupees இருக்குது. ஒரு யூத் எடுக்கும் ஒரு 18 வயசு 19 வயசு பசங்க அவங்க போனால் அவங்களுக்கு ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்குது? 19 வயசு பசங்களுக்கு இல்லை ஜி, நம்ம ஒரு கிட்ஸ் லேடிஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் ஜி. ஒரு 8-9 வயசு வரைக்கும் இந்த மாதிரி நிக்கர் இருக்குது, 25 ரூபா வரும் பெரிய பெரிய சைஸு, 1 inch எலாஸ்டிக்கு நல்லா பெரிய சைஸ் வரும், பெரிய சைஸ் வரும் நார்மலாக. அப்புறம் இந்த மாதிரி கிட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ராகு, இந்த மாதிரி டிஷர்ட்ஸு, இந்த மாதிரி டாப்ஸ், இந்த மாதிரி நைட்டிஸ், இந்த மாதிரி ஐட்டம் ரெகுலராக பண்ணுறோம் நம்ம. இல்லை இது நம்ம வெளியிருந்து வாங்குறது திருப்பூரில் ஜென்ரலாக இந்த மாதிரி பனியன் ஐட்டம்ஸ் அது மட்டும்தான் நம்ம பண்ணுறது. கார்மெண்ட்ஸில் வெறும் பனியன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வெளியிருந்து வாங்குறோம், டாப்ஸு இந்த மாதிரி. மற்ற எல்லாமே நம்ம கடை நம்ம கம்பெனி இருக்குது, இது எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் தான், உங்களோட ஓன் ப்ரொடக்ஷன். நம்ம உடனே ஸ்க்ரீன் போட்டுருக்கும் பாருங்க லேபிளில் ஃபுல்லாக, ஓகே ஃபுல்லாமே எல்லாமே உங்களுக்கு. Yeah.